அனைத்து இந்துக்களும் ஆச்சகர் ஆகலாம் அப்படிங்க மாதிரியான ஒரு இதெல்லாம் வருது அப்படிங்கப்போ அதுல என்ன சிக்கல் இருக்குது, ஏன் ஆகக்கூடாது அப்படிங்க விஷயத்துல நீங்க ஸ்டெடியா நிக்கிறீங்க? யாரு இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க. கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும், அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது. அரசுக்கு இதுல சொல்றதற்கு உரிமை இல்லை என்றுதான் நான் சொல்லுகிறேன். அரசு என்றால் மத சார்பற்ற ஒன்று ஒரு ஒரு விஷயமா இருக்க வேண்டும். மாற்றின அரசியல் சாசனத்தில் அப்படித்தான் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சார் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது, அப்போ இதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு சொல்றதுல ஏன் எவ்வளவு தயக்கம்? தயக்கமே இல்லாம நான் சொல்றேன், அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற விஷயத்திலே அரசு தலையிடுவதற்கு முகாந்திரமே இல்லை. பெரிய சட்டம், யாரோ நாலு பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க, இங்க நாங்களோ கடந்து அவஸ்தப்படுறோம். அரசுடைய செயல்பாடு சட்ட விரோதமான செயல்பாடு. என்னுடைய சாஸ்திரத்தை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதை நான் வெளியிலே சொன்னேன். ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? இந்த 2021 இந்து மதத்திற்கு மேலே எடுக்கப்பட்ட போர், இது அந்த மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எடுத்த போர். ஒரு சிறிய புறாவுக்கு போரா, பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது? ஆனா குன்றக்குடி அடியிலாம் வந்து ஒரு அரசியல் கூட கனெக்டே இல்லாதவங்க, பல விஷயங்கள்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கவங்க, இதுக்கும் அரசியல் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் ஒரு மத குரு எனக்கு தெரியாது. காலையில இருந்து யாரும் கேட்டாலும் நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஒருத்த மட்டும் தெரியாட்டா, பெருமாள் வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, சொல்லிருங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பொருள் படுது? இவங்க எல்லாம் அர்ச்சகரானா பெருமாள் வீட்டுக்கு கூட்டு பொருள் படுது? நிறைய போறாங்க. இதை போன்ற ஒரு விஷயம் இன்று முதல் நான் இன்றுதான் நடக்குது, இதுக்கு முன்னாடி நடக்கலையே. இதுக்கு நடந்ததுதான் அன்னைக்கு சொல்லிருப்பேன், இன்னைக்கு நடக்குது நான் சொல்றேன். எனக்கு உரிமை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வரவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் வெறும் சுத்தமான எண்ணங்கள் கிடையாது. ஏன்னா ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் ஏற்றவர்கள், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எந்த இடத்திலே நின்றார்களோ அந்த இடத்திலே நிற்பார்கள். அதுதான் நான் சொல்றது மத கோட்பாடு, மத கட்டுப்பாடுன்னு சொல்றது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்ப நீ என்ன சொல்றீங்கன்னா, ஒரு வருடம் ரெண்டு வருடம் படிச்சுட்டு வரதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு படிப்பு கிட்ட சாஸ்திரத்தை படிச்சவங்க கிடையாதுங்கிறீங்க, ரைட் தானே சார்? முதல்ல சம்ஸ்கிருதமே தெரியாது சார் அவருக்கு, தமிழும் தெரியாது சார். யாரா இருந்து எனக்கு பங்கு, அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். சான்று இல்லாமலும் பணிபுரியவர்கள் பார்க்கும்போது 55 பேர் வந்தாங்க. இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க, சூப்பர் கேள்வி கேட்டீங்க. நான் கேக்குறேன், இதை ஏன் வரவிட்டங்க? வரவிட்டது அது நிர்வாக கேடா இல்லையா? மிஸ்டர் வண்டு, கோர்ட்ஸ் இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது, கடுப்பேத்துறார் மயிலார். ஏன்னா அதுல சான்று கொடுவதற்கு அரசு ஒரு ஆளே கிடையாது. அரசுக்கு இதுல மதத்துக்குள்ள தலையிடுவதற்கு சுதந்திரமே கிடையாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டுனா அணிவிக்கிறது யாரு? 64 பேர் இருக்காங்க, இவங்களும் தகுதி இல்லைன்னா உங்க உங்க வாத்து வச்சிடறேன் அப்படிங்கிறீங்க. அப்ப எப்படிதான் நிர்ணயிக்குது? ஃபேமிலியாவும் வரக்கூடாது, ஜாதியாவும் வரக்கூடாது, ஒரு ஸ்கூலும் வரக்கூடாது, எப்படிதான் வர்றது? யாரு இருப்பா? கை வைக்க சொன்னல்ல, வண்டியில கை வைக்கிறதா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்?